அதன் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது ஃபன் ஓவர்லோடர் வித் மீ முரளி. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஒரு டீமே நம்ம கூட இருக்காங்க. அந்த டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த பட டைட்டில் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடணும். பேரழகி ஐஎஸ்ஓ. ஆமாம், பேரழகி இவங்க வந்து ஐஎஸ்ஓ முத்திரை கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியலாகவே அவங்க வந்து முத்திரை கொடுத்துனா ஐஎஸ்ஓ பேரழகி அப்படின்னு கேட்டுருவோம். வெல்கம் டு தி ஷோ பிரதர். ஹாய் ப்ரோ. எங்கள் படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க விவேக் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. உங்களை பார்த்துட்டு அந்த பிரகாசம் அப்படியே தெரியுது. டைட்டில் பேரழகி ஐஎஸ்ஓன்னு வச்சுருக்காங்களே, இதுக்கு வேறு எதாவது டைட்டில் வச்சுருக்கான்னு யோசிச்சிருக்கீங்க? ஏன்னா நீங்கள் வந்து லீடாக பண்ணியிருக்கீங்க, இது வந்து ஹீரோயினை ஃபுல்லாக பேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இல்லை, டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு ரொம்ப ஆப்டான டைட்டில் தான். வேறு வச்சிருக்கலாம், இதை விட நல்ல டைட்டில் அமைஞ்சிருக்குமான்னு யோசிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்ப ஆப்டான டைட்டில் தான். ஏன்னா படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாடல் பேஸ் பண்ணி தான், அதாவது அழகி பேர் ஐ மீன் அழகிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணியான சப்ஜெக்ட் தான் இது. ஸோ அதனால் பேர் அழகி. ஐஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக தெரியும்ல, ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஐஎஸ்ஓ முத்திரை குத்துன பேர் அழகி. அதுதான் ஐஎஸ்ஓ முத்திரை குத்திருக்கீங்க. ஆமாம், குத்துன பேர் அழகி, நீங்களே வந்து சர்டிஃபிகேட்டோட வெளியிடுறீங்க. ஆமாம், ஓகே. இல்லை, மாடல் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி நிறைய அதில் ப்ளஸ் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அழகி போட்டிகளில் இருக்கிற அந்த ஒரு கார்ப்பரேட்டோட ரோல் எப்படி ப்ளே ஆகுது அழகி போட்டிகள்லாம் அப்படின்றது ஐ மீன் அதெல்லாமும் இந்த படத்தில் வரும். அண்ட் ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் செலக்ட் பண்ணுற ஆளுங்க தான் வின்னே பண்ணுவாங்க காம்படிஷன்ஸில். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட இம்பேக்ட் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து டைரக்டர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மாடல் ட்ரை பண்ணுறவங்க எல்லோரும் அண்ட் மாடலில் இருக்கிற எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம் கேரண்டடாக. ஐ மீன் இது ஃபுல் ஃப்ளெஜ்டு மாடல் ஃபிலிம்னு சொல்ல முடியாது, அது ஜஸ்ட் ஒரு அதை வச்சு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐ மீன் டிஃப்ரெண்ட்டாக தான் அந்த ஸ்டோரி ப்ளே ஆகும். ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். ஓகே. ஸோ அங்கேருந்து அந்த லீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகிறதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அந்த த்ரில்லெல்லாம் அவங்க வந்து பாடுற அப்படின்றீங்க. ஆமாம், தயவு செஞ்சு பாருங்கள், இங்கே எல்லாத்தையும் கேட்காதீங்கன்னு. ஓகே, இது நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட பேரா பண்ணவங்க வந்து இஸ்பெக்டர் ராஜாவும் இதயராணியும் அந்த படத்தில் நடித்தவங்க. அதில் வந்து நிறைய அந்த படம் பார்த்துருக்கோம், நிறைய கிளிப்பன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க அவங்க கூட பேரா பண்ணுறப்ப இந்த படத்தில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் ஃபஸ்ட்டு இந்த கமிட் ஆகி ஆக்ட் பண்ணதெல்லாம் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு. பட் ரிலீஸ் ஆனது வந்து அந்த படம் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு சார். ஓகே ஓகே. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த சீன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது நேரில் வந்து பாருங்கன்னு சொல்ல போகிறீங்க. அதானே கடைசி வரைக்கும் ஒரு நான் ஒரு நோட் நீங்கள் வேறு ஏதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த விஷயம் வந்து ஓப்பன் பண்ண வேணாம், நீங்கள் அங்கேயே வந்து பாருங்கள். இல்லை, நாங்கள் வந்து அப்படி தான் டைட்டில் போகிறது கரெக்டாக இருக்கும். இஸ்பெட் ராஜாவும் இதய ராணியும் ஹீரோயினுடன் நெருக்கமான நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைட்டில் போட்ட வாட்டி தான். அப்போ தான் வந்து பேரழகி ஐஎஸ்ஓனா இதானா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ டச்சிங் சீன் கிசிங்லாம் இருக்குங்களா? இல்லை அதுதான் சொல்ல மாட்டேன்றேன், நீங்கள் திருப்பி திருப்பி கேட்குறீங்களே. ஓகே, இந்த கதையில் ஆக்சுவலாக ஒரு சீன் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சீன் இருக்குது. நான் எதிர்பார்க்கல, மக்கள் மக்கள் ஒன்று என் பக்கம் திருப்பி வரைக்கும் பார்த்தீங்களா சார், திரும்ப நான் எதிர்பார்க்கலைங்க. சரி, மக்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு இது இருக்குது, பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்க எல்லா சினிமாஸ்லேயுமே வந்து சயின்டிஃபிக்காக இருந்தாலும் சரி, ஒரு யதார்த்தமான படம் சொன்னாலும் சரி, அதில் வந்து ஒரு மசாலா கலந்த ஒரு கலவையாக இருக்கணும். ஸோ இதை வந்து அவங்களோட சார்பாக நான் கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக சரி, அவங்களுக்கு ஒரு தப்பாக நினைக்கல, ஒரு சீன் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஓகே, அதனால் மசாலா வியூஸ் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் வந்து எப்போதுமே வந்து இன்னொரு படத்தோட அதை நீங்கள் இதுக்கு முன்னாடி படத்தோட கம்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா வந்து அந்தளவுக்கு நல்ல கேரண்டி கொடுக்க முடியாது. பட் ஆனால் இதில் ஒரு சீன் இருக்குது. இருக்குது. ஆமாம், எந்த அளவுக்கு என்னன்றது நீங்கள் போய் பாருங்கள். இருந்தாலும் இதில் ரெண்டு விஷயங்கள் சொல்லுவீங்க, மாடல் பேஸ்டு ஸ்டோரியாகவும் இருக்கும் அண்ட் வந்து இது சயின்டிஃபிக்காகவும் இருக்கும் அப்படின்றீங்க. இதுவே புதுசாக தான் இருக்குது எங்களுக்கு. அண்ட் மாடல் அவங்கள நோக்கியே போவங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது, ஏன்னா நம்மளோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பின்னாடியே நம்ம ஹீரோ போயிட்டே இருப்பார், ஒரு சாங் இருக்கும், ஒரு லவ் ஃபீலியர் சாங் இருக்கும், இந்த மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் தான் சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஹீரோயின் பின்னாடி போகிறீங்களா, ஹீரோயின் உங்கள் பின்னாடி வந்துருக்காங்க? இல்லை, நான் தான் ஹீரோயின் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் சப்ஜெக்ட். ஏன்னா இதில் இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருப்பேன். ஸோ மாடல் ஃபோட்டோகிராஃபர் நான். ஸோ நான் தான் ஹீரோயின் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதான் டேக் ஆஃப் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த அழகி போட்டிகளை வச்சு தான் டேக் ஆஃப் ஆகும்.
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அழகி போட்டியிலேருந்து நான் வந்து ஒரு மாடல் ஒரு ஒரு ஆன்லைனில் சொல்லணும் ஸ்டோரினா பார்த்தீங்கன்னா இது சயின்ஸ் ஃபிக்ஷன். ஓகேங்களா, பாட்டி வந்து எங்கே மாறிடுவாங்க, அதுதான் ஒரு ஆன்லைன் கான்செப்ட். அது வந்து எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது வந்து நீங்கள் ரொம்ப என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருக்காங்க டேரக்டர் சார். அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட் நாளை படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டைம் மிஷின் படம் தான். பட் அதை வந்து என்ன ஈஸியாக சொல்லுவாங்க, என்னப்பா டைம் மிஷின் யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் அண்ட் பாஸ்ட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடலாம். பட் அதை நம்ம அதை எப்படி வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருந்தாங்க இல்லைங்களா டேரக்டர். ஸோ அந்த மாதிரி பாட்டி எங்கே மாறின அப்புறம் என்ன நடக்குது, அதனால் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் தான் அது வந்து ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க சார். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறப்ப நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அதில் இருக்குன்னு எங்களுக்கு தோணுது ப்ரோ. ஃபைனலாக வந்து நீங்கள் இந்த படம் இந்த திரைக்கு வரதுக்கு முன்னாடி யார் ரோல் மாடல் எடுத்துக்கிட்டீங்க, ஐ மீன் ஃபீல்டுக்கு வரது, ஃபீல்டுக்கு சினி ஃபீல்டில் உங்களோட ரோல் மாடல் யார்? ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போது என்ன சொல்கிறது, ஐ மீன் பிடிச்ச ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தலை. ஆமாம், அண்ட் தென் சூர்யா சார், மூணு பேரும் பிடிக்கும். ஓகே, இப்போது இஸ்பெட் ராஜாவும் மிதியராணியும் பயங்கர ஹிட்டு, அந்த படத்தில் நம்ம நடிக்காம விட்டோமோ அப்படின்னு வருத்தம் இருக்குது. அந்த படம் மட்டும் இல்லை, பேசிக்காக இந்த ஸ்டோரியில் நான் மிஸ் பண்ணிட்டோம் ப்ரோ, இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதுக்கு எதார்த்தமான ஒரு ஸ்டோரி ப்ரோ. இருந்தாலும் இந்த படம் நல்லாயிருக்கு ப்ரோ, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணியிருக்கும்ல? இல்லை, இன்னும் நான் அந்தளவுக்கு வளரவே இல்லையே ப்ரோ, அதுக்குள்ளே நான் மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுற அளவுக்கு இல்லை. நானும் நான் நீங்கள் நடிக்க வந்து நீங்கள் வருத்தப்படுறீங்க, நானும் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன். ஸோ அதனால கேட்குறேன், ஏன் எனக்கு நான் பேட்டை படத்தில் கூட நடிக்க முடியல, நான் வருத்தப்படுவேன். இதெல்லாம் சொன்ன ஓவராக இருக்காது. நீங்கள் சொல்லிட்டீங்களே, சொல்லிட்டீங்க, நாங்கள் இது இதெல்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு டேக் ஆஃப் ஆன பிறகு நம்ம ஓகே இந்த படம் பிடிச்சிருக்கு, நம்ம இப்போவே நம்ம போகிற யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, அந்த படத்தில் நடிக்கணும் ஆசைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு போன பிறகு சொல்லணும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஜஸ்ட் இதுதான் ஒரு ஸ்மாலர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னால தன்னடக்கம் அப்படின்றது ஒன்று எங்கள் சாருக்கு தன்னடக்கம்னு, ஐ மீன் அதை விட வந்து சமாளிக்கிறேன். சொல்லுங்க. ஓகே, இனியா ப்ரோ, தேங்க்யூ ஃபார் கம்மிங். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மாடல் அது வந்து சயின்டிஃபிக் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது, இதுக்காக மக்கள் கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் சொன்ன மசாலாக்காக இன்னொரு டீம் இருக்காங்க, அவங்களும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு பெரும் வரவேற்பு கொடுப்பாங்க. நீங்கள் அடுத்தடுத்து மேலும் மேலும் இன்னும் நல்ல நல்ல ஸ்டேஜுக்கு போய் நல்லா சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் ஆதன் டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ. நீங்கள் இந்த படம் ஏன் மக்கள் பார்க்கணும் அப்படின்றது ஒன்லைனாக சொல்லிடுங்க ப்ரோ. நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயினானது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இது. நான் ஒன்லைன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமே. ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் இது. பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ரெண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக போகும் படம். ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் டீமில் இன்னும் ரெண்டு பேர் நாங்கள் பிடிக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கம்மிங்.